ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஸ்பைசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான குழப்பம் நிலவி வந்துட்டு இருக்க இந்த சமயத்தில் வந்து தினகரன் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மேலும் வந்து பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையான அதிகார யுத்தம் வந்து இப்போ வந்து உச்சக்கட்டத்தில் வந்து இருக்குது. இவ்வளோ நாள் வந்து கட்சியில் வந்து இபிஎஸ்சியுடைய அதிகாரம் தான் வந்து ஓங்கி இருந்துச்சு. அமைதி காத்த ஓபிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பதிலடியும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுகவில் வந்து முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு தொடங்கின பிரச்சனை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தலைமை அலுவலகத்தில் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பெரிய அளவில் வந்து வெடிச்சிருக்கு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆதரவாளர்கள் ரெண்டு பேருமே வந்து முதல்வர் வேட்பாளர்கள் கோஷத்தை வந்து எழுப்புனாங்க. இதனால் மேலும் வந்து பிரச்சனை வந்து உண்டானுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஓபிஎஸ் உடைய குரல் தான் அதிகமாக வந்து ஒழிச்சுது அப்படின்னு செய்திகள் வந்து வெளிவந்துட்டுருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா வந்து ஜனவரி மாதம் வந்து விடுதலை ஆவாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளிவந்துச்சு. அது வந்து அஃபீஷியல் விடுதலை அப்படின்னாலுமே கூட நன்னடத்தை விதிமுறையின் மூலமாக அடுத்த மாதமே வந்து சசிகலா வெளியில் வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. சசிகலா வந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வியூகம் வந்து என்னவாக இருக்கும், அதிமுக மீண்டும் வந்து கைப்பற்றுவாங்களா, இல்லைனா அதிமுகவுக்கு எதிராக வந்து அமமுக வந்து திருப்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான குழப்பம் வந்து அதிமுகவில் வந்து இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில அமைச்சர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா வந்து கட்சியில் வந்து சேர்த்துக்க மாட்டோம், சசிகலாவுடைய விடுதலை வந்து எங்களை எந்த விதத்திலையும் வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுகவில் மூத்த அமைச்சர்கள் ஒரு சில பேர் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து சின்னம்மா அப்படின்னு சின்னம்மா புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் வந்து தினகரன் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிக்கு வந்து தனி விமானத்தில் வந்து போயிருக்காரு. தன்னுடைய உதவியாளர்களை மட்டும் அழைச்சிக்கிட்டு டெல்லிக்கு வந்து தினகரன் வந்து போயிருக்காரு. டெல்லியிலிருந்து வந்த அழைப்பின் பேரில் தான் தினகரனுடைய இந்த பயணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. தினகரனுடைய இந்த திடீர் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் வந்து மேலும் பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா சசிகலாவுடைய விடுதலை குறித்து தான் தினகரன் வந்து டெல்லிக்கு வந்து போயிருப்பார் அப்படின்னும் செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணம் வந்து இருக்குது. ஸோ சசிகலாவுடைய ரீ என்ட்ரி அதிமுகவில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து தீர்க்க போகுது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.